ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸ் 3D-யில் வந்து புதுசாக ஒரு ஆம்னி வேனோ ஸ்விஃப்ட்டு காரும் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சும்மா அதை ஃபன் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி ஓடுது, நம்ம ஃபாஸ்ட்டுக்கு அது வந்து ஈடு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆம்னி வேனை வர வைப்போம். ஸோ ஆம்னி வேன் வந்து ஆக்சுவலாக இப்போதைக்கு கரண்ட்டாக இதில் இல்லை, ஆனால் இப்போ வந்து இந்த பைக்கில் இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓட்டி பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆம்னி வேன் சூப்பராக தான் இருக்குது. ஓகே, ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஐயோ, எடுத்தோடனே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டானே, கண்ணா பின்னா ஓடுது. ஆக்சுவலாக பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது, அதனால் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஐயோ, கண்ணா பின்னா அடிச்சிட்டானே. சரி ஓகே, பின்னாடி திரும்பி பார்ப்போம். ஆக்சுவலாக காருக்கு டோர் கீரெலாம் கண்ணா பின்னா லூஸாக இருக்குது, அதே ஒரிஜினல் ஆம்னி வேன் மாதிரி தான் இருக்குது. ஐயோ, ஏற்றி போட்டு போயிட்டே இருக்கிறான். ஆக்சுவலாக நம்ம கார் வந்து நம்ம கண்ட்ரோலே இல்லை, ஏடாவிடமாக. ஆக்சுவலாக இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் இன்னும் கைக்கு கரெக்டாக வரல. ஆக்சுவலாக இதில் விட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஐயோ, பயங்கரமாக பறக்கிறானே காரு. கீழே வந்து ஆம்னி வேன் இருக்குமா இல்லை காயிலாங்கடைக்கு தான் போடணுமான்னு தெரில. ஓகே, பார்ப்போம் ஆம்னி வேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ரெண்டு கதவு தான் போச்சு, இன்னும் அந்த தகர டப்பா அப்படியே தான் இருக்குது. சரி ஓகே, லைட்டாக உரசி பார்க்கலாம், என்ன பண்ண முடியுதோ பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக எந்த அளவுக்கு கார் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரிஜினல் ஆம்னி வேன்லாம் இப்படி பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் இருக்காது. வயலாங்கடைக்கு தான் போடணும். செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஆக்சுவலாக நம்ம எதுவுமே ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஸ்டேரிங்கும் கண்ட்ரோல் இல்லை, ஸ்பீடிங் பம்பரை மாதிரி சுற்றுது. ஐயோ, ஆனால் இன்னும் இந்த கார் இன்னும் வெடிக்காமல் இருக்குது, அதை பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்மால்னா உள்ளே இருக்கிறான், உள்ளேருந்து வெளில வருவோம். ஐயோ, செத்துட்டானா? ஐயோ, கால்லாம் இழுத்திட்டு போகுது, செம்ம கிழிச்சி. ஓகே, செத்து போயிட்டான். எப்படி பறக்கிறான் பாருங்க, கை காலெலாம் எழுந்துட்டு போய். சரி, நம்ம இப்போ வந்து திரும்ப வந்து இன்னொரு கார் இருக்குது, நம்ம ஃபேவரட் ஷிஃப்ட் கார், அதை வர வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நட் ரோட்டுக்கு போயிடலாம். அப்பயும் போல் நட் ரோட்டுக்கு போயிட்டு ஷிஃப்ட் கார் வந்து சீட் கோடு வந்து 8. ஆக்சுவலாக ஆம்னி வந்து 7, ஷிஃப்ட் கார் வந்து 8. ஸோ நம்ம ஷிஃப்ட் காரை வர வைக்கலாம். ஷிஃப்ட் காரு வா, 8 நம்பரை போட்டாச்சு. ஓகே, ஷிஃப்ட் கார் வந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளோட கலரோட காரோட கலரை மாற்றிடலாம், ஒயிட்டு மாற்றிடலாம், ஒயிட்டு தான் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த கார் எப்படி கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆம்னி கார் வந்து ஓட்டது ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக பிரேக்கு, ஸ்டேரிங்கு எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை, இஷ்டத்துக்கு ஓடுது ஃபாஸ்ட்டு. அதை கம்பேர் பண்ணும்போது ஷிஃப்ட் கார் வந்து ஓகே பரவாயில்ல. ஸோ நம்ம ஓரளவு கண்ட்ரோல் இருக்குது, ஆக்சிடென்ட் ஆகாமல் தான் போகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன ஃபன் பண்ணலாம் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இதே வந்து நம்ம அந்த இதில் மேலே ஏற்றி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஓ, ஒரு இடிலேயே கார் கதவு காலி ஆயிடுச்சு. ஆனால் இந்த கார் கதவு வந்து அந்தளவுக்கு ரொம்ப லூஸாக இல்லை, ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு கார் கதவு மூடிக்கிச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் வந்து இந்த ஸ்லைடரில் லைட்டாக ஏற்றி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஓகே, நல்ல வேகமாக மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஐயா, ஸோ ஆம்னி வேன் போகிற ஹைட்டே தாண்டிடுச்சு இது. செம்ம ஹைட்லேருந்து நம்ம கீழே விழுறோம். ஆக்சுவலாக ஷிஃப்ட் கார் பாடி தாங்குமான்னு தெரில. ஓகே, அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அடி இல்லை, நல்லா தான் இருக்குது. சேம் அதே மாதிரி தலைகளாக குப்புறக்க வந்துடுச்சு. ஓகே, திரும்ப நம்ம வெளில வருவோம். ஆக்சுவலாக நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கோம், நம்ம இன்னும் சாவலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த காரை தூக்கி போட்டு புதுசாக வேறு காரை வர வைப்போம். நம்மளோட ஃபேவரட் ஓம்னி காரே வர வைப்போம். ஆக்சுவலாக இது ரொம்ப கொஞ்சம் அந்தளவுக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஓம்னி கார் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஸ்பீடு இல்லை, பயங்கரமாக போகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட பயங்கரமாக உள்ளே போகுது. திரும்ப ஷிஃப்ட் காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு போகிறாங்க. டேய், வெளில வேடா, வெளில வந்து ஓம்னி கார் உள்ளே உட்காரா டேய். ஐயோ, ஷிஃப்ட் காரோட துப்பி விட்டுருச்சு, எப்படி எகிரி விழுறாங்க போகிறாங்க. தலைகளில் இருக்க கார்லேருந்து வெளில வந்து இவ்வளோ தூக்கி தூக்கி போடுறது. சரி ரைட்டு, நம்மளோட ஓம்னி காரில் போய் உள்ளே போய் உட்காருவோம். ஷிஃப்ட் கார் எப்படி துப்பி விட்டுச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் கிளிச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஓகே, நம்ம ஆம்னி காருக்குள்ளே போகலாம். ஆம்னி காருக்குள்ளே போயிட்டு திரும்ப நம்ம மொதல் ட்ரை பண்ண மாதிரி சும்மா ஒரு ஜம்ப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்ப ஒரு ரவுண்ட் ஆடுவோம். ஆம்னி கார் தான் செம்ம ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலாக கம்பேர் பண்ணும்போது ஷிஃப்ட்டை செம்ம ஃபாஸ்ட்டு. ஃபாஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஸ்டேரிங் கண்ட்ரோலும் இல்லை, எப்படி வளைச்சாலும் ஏகப்பட்ட டேமேஜ் ஆகுது. ஓகே, வளர்க்கும் போல் டோர் கதவுலாம் பிச்சு கிச்சு, எப்படி டோர் கதவு மூடாது, அந்த இது திறந்துகிட்டே தான் இருக்கும்.
ஓகே, திரும்ப இதில் ஒரு லைட்டாக மேலே ஏற்றி பார்க்க எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஐயோ ஐயோ, ஏற்றி போட்டு போய்கிட்டே இருக்கான். தகர டப்பாங்கிறத கண்டிப்பாக அப்பப்போ நிரூபிக்குது. காருக்கு அதெல்லாம் அப்பப்போ ஓப்பன் ஆகிடுது. அப்பாடி, செம்ம ஹை. கீழே வந்து தேருமா? பரவாயில்ல, ஒன்றும் ஆகலையே. திரும்ப ஒரு ரவுண்டு போவோம். ஆக்சுவலாக போலீஸ் வேன் வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, போலீஸ் வேன் இல்லை. ஓகே, கிரவுண்டை சுற்றி வந்துட்டு திரும்ப இருக்கு, அது மேலே ஏற்றி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஷிஃப்ட்டு காரை கம்பேர் பண்ணும்போது ஆம்னி ரொம்ப ஃபன்னாக இருக்குது. டோர் தான் ஆக்சுவலாக பட்டாளம் உடஞ்சதும் அந்தபடி வண்டிக்கு எந்த டேமேஜும் இல்லை. சரி, ரைட்டு. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? திரும்ப ஒரு அப்படியே மேலே ஏற்றி பார்க்கலாம். பயங்கர ஹைட்டில் போய் வந்து விழுறான். ஆக்சுவலாக வண்டி தேருமான்னு தெரில, கீழே விழுந்தால் தான் தெரியும். செத்துட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வண்டி உயிரோடு தான் இருந்துச்சு, கார் உயிரோடு தான் இருக்குது, அவனும் உயிரோடு தான் இருக்கான். ஓகே, இன்னொரு ட்ரிப் ட்ரை பண்ணலாம். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கார் இப்படி தூக்கி போட்டு போயிடுச்சு? கார் வாட்டு மறைஞ்சி போயிடுச்சு. சரி ஓகே, கார் வந்து நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு, அடுத்த கார் நம்ம வர வைக்கலாம். சேம் ஆம்னி ஆம்னி, எங்கே போன நீ? ஓகே, இந்த தடவை நம்ம வந்து காரோட கலரை லைட்டாக மாற்றி பார்க்கலாம். ஓகே, ப்ளூ லைட்டாக வச்சு பார்க்கலாம். ஓகே, திரும்ப அதில் மேலே அந்த ஸ்லைடரில் ஏறி பார்க்கலாம். ஸ்லைடரில் ஏறி ஜம்ப் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ரோட்டில் வந்து அன்கண்ட்ரோலாக போகுது. அந்த அன்கண்ட்ரோலை வந்து நம்ம இந்த ஸ்லைடரில் யூஸ் பண்ணால் எந்தளவுக்கு ஜம்ப் ஆகுதுங்கிறது சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஃப்ளைட் வேகத்துக்கு போகுது ஆக்சுவலாக. அதே போல் செம்ம ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி போகுது. ஐயோ, செம்ம கார் பல பலன் இருக்குது. இப்போ கீழே விழுந்தால் தெரிச்சிடும்னு நினைக்கிறேன் எல்லாம். ஓகே, ஆக்சுவலாக மெயினாக அந்த ஃப்ரண்ட்டு டோர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு உடஞ்சிருது, மற்றபடி எந்த டேமேஜும் ஆக மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஓகே, உங்களுக்கு இதில் எந்த கார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஷிஃப்டா ஆம்னியா? ஆக்சுவலாக எனக்கு வந்து இதில் ஆம்னி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பண்ணா இன்னொரு ஸ்லைடரில் ஏற்றி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு கொஞ்சம் க்ராஸாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக டேமேஜ்லாம் சீக்கிரமாக ஆகலை ஆக்சுவலாக. ஆக்சுவலாக பற்றிக்கிட்டு வெடிக்கணும்னு நினச்சேன் நம்ம அந்த கோஸ்ட் ரைடர் பைக் மாதிரி, ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க மாட்டேங்குது. செம்மையாக வண்டி ஓட்டுறான் பையன். டேய், ஆம்னி நினச்சி ஆட்டோ நினச்சி ஆடாடி, ரோட்டில் ஓட்டுறான். செம்ம சூப்பராக வண்டி ஓடுது. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆம்னியும் ஷிஃப்ட்டை விட ஆம்னி வந்து பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரோட்லேயே ஆக்சுவலாக ஓட்ட மாட்டேறான். ரோட்டில் ஓட்டாமல் எங்கேயோ கிரவுண்டில் தான் ஓட்டிகிட்ருக்கான். ஆக்சுவலாக ரோட்டில் ஓட்டினா அந்தளவுக்கு ஃபன் இருக்காது. நீங்கள் வந்து இந்த கிரவுண்டில் ஓட்டி பாருங்கள், பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஓகே, ஸ்லைடரில் கடைசியாக ஒரு தடவை ஏற்றி பார்க்கலாம் மேலே எந்த அளவு ஹைட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஸ்லைடர்லேருந்து ஆக்சுவலாக தவறி வந்துட்டான். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கார் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா ஷேர் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.